வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் கனமழை ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை சிட்டியில் நேற்று நைட்லேருந்தே மழை பெஞ்சிட்டு வருது. இன்னைக்கு காலையிலேருந்தே ஹெவியாக மழை பெய்யுது. மழை பெய்ய ஆரம்பித்து ஒரு சில மணி நேரங்கள்லேயே சென்னை சிட்டி ஃப்ளட் ஆக ஆரம்பிச்சிருது. மேற்கொண்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வருடம் மட்டும் இல்லை, கடந்த சில வருடங்களாகவே எப்பெல்லாம் மழை பெய்யுதோ ரொம்ப ஈஸியாக சென்னை சிட்டி ஃப்ளட் ஆயிருது. சென்னை சிட்டி மட்டும் இல்லை, இந்தியாவில் இந்த பெரிய சிட்டிஸ் மும்பை, டெல்லி இந்த மாதிரி சிட்டிஸும் ரெகுலராக ஃப்ளட்டிங்க்கு உள்ளாகுது. இந்த ஃப்ளட்ஸ், சைக்ளோன்ஸ் இதெல்லாம் ஏன் சமீப காலத்தில் ரெகுலராக இருக்குது, ஹெவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட்ஸ். கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட்ஸ் தற்போதைக்கு ரொம்ப ஹெவியாக இல்லை அப்படின்னாலும் இந்த கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட்ஸை நம்மளால் உணர முடியுது. இந்த கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட்ஸ்னால நம்மளால் இந்த கிளைமேட் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸை பார்க்க முடியுது. கிளைமேட் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்னு சொல்கிறது ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய கிளைமேட் ஈவெண்ட்டு தான். உதாரணத்துக்கு ஃப்ளட், சைக்ளோன், ஹெவி ரெயின் இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப சிவியராக இருக்கும், அது இல்லாமல் எராட்டிக்காக இருக்கும். எப்போ வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. சரி, இன்றைக்கி சென்னை இந்த கனமழையால் அஃபெக்ட் ஆகிருக்கு. சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க மற்ற பிளேசஸும் அஃபெக்ட் ஆகிருக்கு. மக்கள் நிறைய பேர் அரசை ப்ளேம் பண்ணுறாங்க, அதில் நியாயமும் இருக்குது. அரசு இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், களத்தில் அதிகாரிகளை போய் பார்க்கறதுக்கு அனுப்பலாம். ஸோ இதில் தான் ஒர்க் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அரசு பார்த்திங்கன்னா மக்களை ப்ளேம் பண்ணுறாங்க. மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ரெண்டு சைட்லேயுமே உண்மைகள் இருக்குது. சரி, இந்த வீடியோவில் என் தரப்பில் சில கருத்துக்களை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அரசு செய்யக்கூடிய தவறுகள் என்ன, மக்கள் சைடில் செய்யக்கூடிய தவறுகள் என்ன, முக்கியமான விஷயங்களை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அரசு தரப்பில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு என்னென்னா, இந்த அர்பன் டெவலப்மெண்ட் இருக்குது பாருங்கள், நகர்ப்புற வளர்ச்சி. இந்த நகர்ப்புற வளர்ச்சி ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய சிட்டி இருக்கு இல்லையா, இதை சுற்றியே இருக்கே தவிர இதை தாண்டி மற்ற அர்பன் சென்டர்ஸ், டயர் 2 சிட்டிஸ், டயர் 3 சிட்டிஸ் இதில் ஃபோக்கஸ் ஆகிறது கிடையாது. நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் பெல்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒரு சிட்டி இருக்குது அப்படின்னா அந்த சிட்டி லிமிட் வந்து ஒரு டிஸ்டன்ஸை தாண்டி போகக்கூடாது, ஒரு லிமிட்குள்ளேயே தான் இருக்கும். காரணம் என்னென்னா, அப்போ தான் நம்மளால் என்விரான்மெண்ட்டையும் நேச்சரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சிட்டி பாட்டுக்கு வளர்ந்துட்டே போச்சு அப்படின்னா என்விரான்மெண்ட் இதனால் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த க்ரீன் பெல்ட் கான்செப்ட் இருக்கும். ஒரு சிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் க்ரீன் பெல்ட் வரும், அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் தாண்டி தான் இன்னொரு சிட்டி இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட்ஸை நம்ம இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. ஒரு சில ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது. அப்போ ஃப்யூச்சரில் அர்பனைசேஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிளாக இருக்கணும். அந்த ப்ரைமரி சிட்டி, பெரிய சிட்டியை ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக வச்சு மட்டும் டெவலப் பண்ணக்கூடாது. மற்ற டவுன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டவுன்ஸ்லேயும் நம்ம டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். அப்போ எப்படி ஆகிடும்னா, வளர்ச்சி வந்து ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இதனால் என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஒரே சிட்டியில் பல மக்கள் வந்து வசிக்க மாட்டாங்க, இந்த பொல்யூஷனும் இருக்காது. அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகபட்சமாகவும் அந்த சிட்டிக்குள்ளே வராது. அதனால் இந்த ஃப்ளட், சைக்ளோன்ஸ் இதெல்லாம் வரும்போது சிட்டி அந்தளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அர்பன் ஹீட் ஐலாண்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த சிட்டியை நம்ம அன்கண்ட்ரோல்டாக பில்டு பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு அர்பன் ஜங்கிள் மாதிரி மாறிடும். ஜங்கல்ன்றது காடு, அர்பன் ஜங்கல் அப்படிங்கிறது அந்த சிட்டியே ஒரு அடர்த்தியான காடாக மாறும். ஆனால் இங்கே மரங்கள்லாம் இருக்காது, பில்டிங்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த பில்டிங்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா, ஹீட் அதிகமாக ட்ராப் பண்ணும். ஹீட் அதிகமாக ட்ராப் ஆச்சுன்னா மாய்ஸ்சர் இருக்குது பாருங்கள், ஈரப்பதம், இதுவும் அதிகமாக ட்ராப் ஆகும். அப்போது இதனால் என்ன ஏற்படும்னா, அந்த நகரில் மட்டும் மழை பொழிவு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அந்த சிட்டியை கம்பேர் பண்ணும்போது மற்ற இடங்களில் மழை பொழிவு அந்தளவுக்கு இருக்காது, ஆனால் சிட்டி உள்ளே ஹெவியாக இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து அர்பன் ஹீட் ஐலாண்ட். ஸோ சிட்டியை நம்ம அன்கண்ட்ரோல்டாக நம்ம பில்டு பண்ணிட்டு போனோம்னா, அந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் வந்து ஹெவியாக இருக்கும். இனி தேதியில் சென்னை, பெங்களூரு போன்ற சிட்டிஸ் வந்து அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்டை நம்மளால் உணர முடியுது. பெங்களூரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஆல்டிடியூட்டில் இருக்குது. ஸோ அங்கே வந்து அந்த அளவுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் இல்லை. பட் சென்னை வந்து பிளெயின் ரீஜனில் இருக்குது, கோஸ்டல் ரீஜனில் இருக்குது. ஸோ இங்கே இந்த அர்பன் ஹீட் ஐலாண்டுடைய எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரூல்ஸை அந்தளவுக்கு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது. லீகலாக இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக
சரியா இல்லை. இதனால் பெரும்பாலான வீடுகளில் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை பண்ணுறது கிடையாது. சரி, மக்கள் தரப்பில் செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு தேதியில் நீங்கள் சென்னையில் மக்கள் கட்டக்கூடிய வீடுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% அட்லீஸ்ட் 90% நீங்கள் பாருங்கள், அந்த வீடுகள் கிரவுண்டு ஃபுல்லாகவே கான்க்ரீட்டாகவே போட்டுறாங்க, ஓப்பன் லேண்டே இல்லை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வீடு சின்னதாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் லேண்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து மண் பார்க்கலாம், அதில் மரங்கள் இருக்கும். அப்போ மழை பெய்யும்போது அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த ரெயின் வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகும். இதனால் என்ன ஆகும்னா அந்த ரெயின் வாட்டர் அடிச்சுட்டு போகாமல் நிலத்துக்குள்ளே போகும், கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இது என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது. இந்த மாதிரி எல்லா வீட்லேயும் பண்ணால் அந்த வீடுகளுக்குள்ளேயே அந்த மழை வந்து உள்ளே பெர்குலேட் ஆகி போய் இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் இன்றைக்கி இதை யாரும் பண்ணுறது இல்லை, எல்லாத்தையும் கான்க்ரீட் ஆக்கிடுறாங்க. அப்போ மழை பொழியும் போது என்ன ஆயிருதுன்னா வீடுகளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை இந்த சாயலுக்குள்ளே போகாமல் உடனடியாக என்ன ஆயிருந்தால் வீட்டை விட்டு வெளியே போயிடுது. வெளியே போய் என்ன ஆயிருந்தால் வீட்டுக்கு வெளியே ஃப்ளட்ஸை உருவாக்கி விட்டுருது. அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே மழையை அலோவ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா உங்கள் வீட்டை தாண்டி ஊரே ஃப்ளட் ஆயிரும். இப்போ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு தேவை. நம்முடைய சொகுசு வாழ்க்கை இதை தாண்டி நம்முடைய என்விரான்மெண்ட்டுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் வீடு கட்டும் பொழுதே ப்ராப்பராக நாம் ஒரு பகுதியை ஓப்பனாக விட்டுருணும். முடிஞ்ச வரைக்கும் அதில் நம்ம மரங்களை வைக்கணும். ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி நம்மளை நிறைய பேர் பிளாஸ்டிக்ஸை தொடர்ந்து யூஸ் பண்ணுறோம். சட்டப்படி அது குற்றம் அப்படின்னாலும் நம்மளை நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். நான் எல்லாரையும் சொல்ல மெஜாரிட்டி யூஸ் பண்ணுறோம். இதுதான் உண்மை. நம்ம வீடுகளில் கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பேக்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்கும். நம்ம வச்சுருக்கோம் ஜூட் பேக்ஸ் இருக்கும், அது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஆனால் நம்மளில் பல பேர் ஒரு ஒரு முறையும் கடைக்கு போகும்போது சோம்பேறித்தனத்தாலையும் இன்டிசிப்ளினாலையும் நாம் அந்த பேக்ஸை கொண்டு போகிறதில்ல. ஒரு ஒரு முறையும் சின்ன சின்ன பிளாஸ்டிக் பேக்ஸ், இந்த டிஸ்போசபிள் பேக்ஸை இன்றைக்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக இல்லீகல், ஆனாலும் இதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை தாண்டி ரீயூசபிள் பிளாஸ்டிக் பேக்ஸையும் யூஸ் பண்ணுறோம். இதில் நிறைய பேக்ஸை உடனடியாக டிஸ்போஸ் பண்ணிடுறோம். அது எங்கே வருதுன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துடுது. இந்த பேக்ஸ் எல்லாம் போய் அந்த ரெயின் வாட்டர் ட்ரெயின் இருக்குது பாருங்கள், அதை அடைச்சிருது. அது இல்லாமல் இந்த பாண்ட்ஸ், லேக்ஸ் இந்த மாதிரி வாட்டர் பாடிஸையும் போய் வந்து அடைச்சிருது, சோக் பண்ணிடுது. இதனால் எப்போல்லாம் மழை வருதோ இந்த பிளாஸ்டிக் அங்கங்கே பிளாக் ஆகிருக்கிறதுனால இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக இல்லை. இதுவும் வந்து ஃப்ளட்டுக்கு ஒரு காரணம். இந்த பிளாஸ்டிக்ஸும் என்ன பண்ணோன்னா அந்த ரெயின் வாட்டரை கிரவுண்டுக்குள்ளே ப்ராப்பராக பெர்குலேட் ஆகி போகாமல் செஞ்சிடும். இந்த ஃப்ளட்டிங் பிரச்சனையிலேருந்து சென்னை மீண்டு வரணும் அப்படின்னா லாங் டேர்மில் மக்கள் சைடில் இருந்தோம் ஒத்துழைப்பு இருக்கணும், அரசு சைடில் இருந்தோம் ரூல்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக இருக்கணும். இந்த ரெண்டு பக்கத்துலேயும் மாற்றம் வந்தால் தான் இந்த சென்னை சிட்டி லாங் டேர்மில் இந்த ஃப்ளட்டிங்கிலேருந்து எஸ்கேப் ஆகும். இந்த மாற்றம் வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிப்போம். நன்றி.